வணக்கம், பெரும்பிடுகு பிரதீப். இப்போ ஒரு வீடியோ கிளிப் வரும், அதை உன்னிப்பா கேளுங்க. மெய் கீர்த்தினா உண்மையான புகழ்னு அர்த்தம். மெய் கீர்த்திய நடைமுறைக்கு கொண்டு வந்ததே ராசராச சோழன் தான். ராசராச சோழனுடைய 8 ஆட்சி ஆண்டுல இருந்து தான் மெய் கீர்த்திய கல்வெட்டுல சேர்த்து எழுத. இதுல என்ன பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு முதலில் மெய்கீர்த்தி வெளியிட்டது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அதை யாராலையும் நிராகரிக்கப்பட முடியாது. ஆனா இந்த மெய்கீர்த்தி விஷயத்துல உண்மை என்னன்னு கேளுங்க. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. ஆனால் இதற்கு முன்னதாகவே 300 ஆண்டுகளுக்கு முன் முத்திரையர் அப்படிங்கிற மன்னர்கள் பல்லவர் ஆட்சிகளுக்கு கீழே ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் சேர சோழ பாண்டியர் ஆகிய 3 தரைகளையும் ஒரு சேர ஆட்சி செய்து முத்திரைய மன்னர்களாக ஆட்சி வந்தாங்க. இந்த 300 ஆண்டுல மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர் தான் பேரரசர் 2 பெரும்பிடுகு முத்திரையர். இவர் தான் கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல செந்தலையில கல்வெட்டுகளும் நெயம் காலாபிடாரி அங்க ஒரு கோவில் நிறுவி அங்கேயும் கல்வெட்டுகளும் வெளியிடுறாரு. அதுதான் தமிழ்ல முதன் முதலில் வட்டெழுத்துகளில் வெளியிட்ட, அதுவும் தமிழுக்காக வெளியிட்ட முதல் மெய்கீர்த்தி அவருடைய கல்வெட்டு தான். அதற்கு 300 ஆண்டுகள் கழிச்சுதான் ராஜராஜ சோழன் அவர்கள் கோவில்ல கல்வெட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த விஷயம் நிறைய யூடியூப் சேனல், அதாவது சோசியல் மீடியால ஹிஸ்டரி பதிவு பண்றவங்களுக்கு தெரியல. தெரியாதவங்க இதை சர்ச் பண்ணி உண்மையா பொய்ய அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூட உண்மையான விஷயத்த பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில வேறொரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப்.